உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் 11 நாள் விழாவாக தேரோட்டம் வெகு விமரிசையாக தொடங்கியது. கோவிலிலிருந்து மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமயதராக கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வர அங்கு அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் 64 திருவிளையாடல்களை குறிக்கும் அழகிய வேலைப்பாடுகளுடன் தயாராக இருந்த பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் அன்னை மீனாட்சி சிறிய தேரிலும் எழுந்தருள கைலாய பஞ்சவாத்தியங்கள் முழங்க சங்குநாதம் ஒலிக்க பக்தர்களின் மீனாட்சி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோஷம் விண்ணதிர தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பக்தி பரவசத்துடனும் உற்சாகத்துடனும் திருத்தேரை வடம் பிடித்து இழுக்க மாசி வீதிகளில் அம்மையும் அப்பனும் ஆடி அசைந்து பவனி வந்தனர். வைகையாற்றின் தெற்கு கரை பகுதியில் நடக்கும் திருத்தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தனர். வடக்கு கரை பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய கள்ளழகர் எதிர் சேவைக்கான ஏற்பாடுகள் கோலாகலமாக நடைபெற்றது. சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் நிகழ்வுக்காக கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் வேல் கம்புடன் பக்தர்களின் கோவிந்தா கோஷங்களுக்கு மத்தியில் அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகர் காலை மதுரை வந்தடைந்தார். அவரை பெண்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி வரவேற்க மதுரை புதூர் 3 மாவடியில் எதிர் சேவை நடந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.